ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வேதியியல் பாடத்திலருந்து கொஷின் பார்க்க போகிறோம் வேதியியல் பிரிவிலருந்து பாடம் என்ன அப்படின்னா நம்மை சுற்றியுள்ள இருந்து கொஸ்டின் ஆன்சர் பார்க்க போகிறோம் இதை வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா எக்ஸாமுக்கும் டிஎன்பிசி படிக்கிறவங்க மற்ற எல்லா எக்ஸாம் படிக்கிறவங்க சயின்ஸ் கொஷின் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம இதை ரெஃபர் பண்ணிக்கலாம் தர்பூசணி பழத்தில் உள்ள விதைகளை டேஸ் முறையில் நீக்கலாம் அப்படின்னா கைகளால் தெரிந்தெடுத்தல் மூலமா நீக்கலாம் எல்லா பருப்பொருட்களும் டேஸ் ஆல் ஆனவை அணுக்கள் துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி மிக அதிகமாக உள்ள பருப்பொருள் வாயு கீழ்கண்டவற்றில் உலோகம் எது அப்படின்னா இரும்பு அரை வெப்பநிலை திரவமாக உள்ள உலோகம் பாதரசம் உரங்கள் தயாரிக்க பயன்படும் தனிமம் சல்பர் கீழ்கண்டவற்றில் எது மென்மையான உலோகம் சோடியம் இதுவரை கண்டறியப்பட்டுள்ள தனிமங்களின் எண்ணிக்கை நூற்றி பதினெட்டு பருப்பொருட்களில் அடங்குவது மேற்கண்ட அனைத்தும் எதெல்லாம் அப்படின்னா அணுக்கள் அயனிகள் மூலக்கூறுகள் ரசவாதிகள் நீரை குறிக்க பயன்படுத்திய பட குறியீடு முக்கோணத்தை தலையிலம போடுறதுல இந்த இதுதான் எந்த தனிமத்தின் பெயர் கோள்களின் பெயரிலிருந்து பெறப்படவில்லை பாதரசம் மீதி இருக்கிற மூணுமே கோள்கள் கோள்களின் பெயர்லேருந்து பெறப்பட்ட தனிமம் புளுட்டோனியம் யுரேனியம் நெப்டீனியம் இது மூணுமே கோள்களின் பெயர்லேருந்து பெறப்பட்ட தனிமம் பாதரசம் மட்டும்தான் அதுலேருந்து பெறப்படலை பின்வரும் எந்த தனிமம் அதிக திரு புத்தாங்கும் பண்பை கொண்டிருக்கவில்லை அப்படின்னா துத்தநாகம் கரிக்கோளின் அதாவது பென்சிலின் நடுத்தண்டில் இருப்பது எது அப்படின்னா கிராஃபைட் காரியத்தின் குறியீடு பிபி அதிக அடர்த்தி கொண்ட அலோகம் வைரம் சிலிக்கான் ஒரு டேஸ் ஆகும் உலோகப்போலி பால்மம் என்பது டேஸ் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டதாகும் லத்தின் பொட்டாசியம் நைட்ரேட்டின் பொதுப்பெயர் சால்ட் பீட்டர் ஒரு துளி மையினை நாம் நீரில் கலக்கும் போது நமக்கு கிடைப்பது ஒருபடித்தான கலவை டேஸ் மாதிரி முழுவதும் ஒரே பண்புகளை கொண்டுள்ளது பொருள் பின்ன காய்ச்சி வடித்தலில் பயன்படும் தத்துவத்தில் உள்ள வேறுபாடு கொதிநிலை கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க இரண்டும் தவறு இந்த இரண்டு கூற்றுமே தவறு உலோகங்கள் பொதுவாக நல்ல மின்கடத்தியல் ஆனால் வெப்பத்தை கடத்துவதில்லை அரை வெப்பநிலை அதற்கு மேல் உள்ள வெப்பநிலைகளில் காளியம் என்ற உலோகம் திண்ம நிலையில் உள்ளது காற்று ஒரு கலவை கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க கூச்சு ஒன்று தவறு இரண்டு சரி துத்தனாக கம்பியாக நீளும் பண்பு அதிகம் கொண்ட உலகம் இது தவறு நோபிலியம் என்ற தனிமத்தின் பெயர் ஆல்ஃபரட் நோபல் என்ற அறிவியல் அறிஞரின் பெயரிலிருந்து தருவிக்கப்பட்டது இது சரி கீழ்கண்ட கூச்சுக்களை ஆராய்க ஒன்று சரி இரண்டு தவறு நிறம் நீக்கும் வேதிப்பொருள் வெளுப்பான் எனப்படும் இது சரி ஆக்சிநேச்ச வினைக்கு உட்படும் பொருள் குறைக்கடத்து இது தவறு தானியங்களை தண்டுகளில் இருந்து பிரித்தலுக்கு என்ன பெயர் அப்படின்னா கதிரடித்தல் மாவிலிருந்து தவிடு நீக்குதல் சளித்தல் சுண்ணாம்பு துளை நீரிலிருந்து பிரித்தெடுத்தல் வடிகட்டுதல் தயிரிலிருந்து வெண்ணெய் எடுத்தல் கடைதல் நீருடன் கலந்த மண்ணை பிரித்தல் படிய வைத்தல் பொருத்துக இரும்பு தையல் ஊசி தயாரிக்க தாமிரம் மின் கம்பிகள் தயாரிக்க டங்ஸ்டன் மின் விளக்கிற்கான இலைகள் செய்ய போரான் ராக்கெட் எரிபொருள் பச்சை வைப்பானாக பொருத்துக அணு பருப்பொருளில் மிகச்சிறிய அழகு தனிமம் ஒரே வகை அணுக்கள் சேர்மம் பல்வேறு வகை அணுக்கள் மூலக்கூறு பருப்பொருட்களின் கட்டுமான அளவு அடுத்த பாடம் நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் பால் தயிராக மாறுவது ஒரு டேஸ் ஆகும் மீளா மாற்றம் கீழ் உள்ளுவற்றில் விரும்பத்தக்க மாற்றம் இது பருவநிலை மாற்றம் காற்று மாசுபாடு அமில மலைக்கு வழிவகுக்கும் இது ஒரு டேஸ் ஆகும் இது ஒரு மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம் விதை மறை மரக்கன்றாக வளர்வது மெதுவான மாற்றம் ஆகும் ஒரு பொருள் தன்னுடைய நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாறும் நிகழ்வு மாற்றம் எனப்படும் டேஸ் என்பது கரை கரைக்கக்கூடிய பொருளாகும் கரைப்பான் டேஸ் மாற்றம் ஒரு தற்காலிக மாற்றமாக கருதப்படுகிறது இயற்பில் மாற்றம் மழை பெய்தல் என்பது டேஸ் மாற்றமாகும் இயற்கையான மாற்றமாகும் பெண்வருவனூற்றில் டேஸ் வெப்பம் கொள் மாற்றங்கள் ஆகும் ஆவியாதல் மற்றும் உருகுதல் டேஸ் என்பது கால ஒழுங்கு மாற்றத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாகும் கடலில் அலைகள் தோன்றுவது பொருளின் வேதியியல் இயல்பில் ஏற்படும் மாற்றம் டேஸ் மாற்றமாகும் வேதியியல் மாற்றமாகும் திரவத்திலிருந்து திண்மத்திற்கு மாறுவது உறைதல் கீழ்கண்டவற்றில் பதங்கமாகும் பொருள் எது அப்படின்னா கற்பூரம் இரும்பு துரிப்பிடிப்பதற்கு தேவையானவை எது அப்படின்னா இரண்டு மற்றும் நான்கு ஆக்சிஜன் மற்றும் நீர் எலுமிச்சை சாறுடன் சோடா நீர் ஊற்றும்போது டேஸ் உருவாகிறது கார்பன் டை ஆக்சைடு தீக்குச்சி எரிதல் என்பது டேஸ் அடிப்படையிலான வேதிவினைக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும் இயல்நிலையில் சேர்தல் அடிப்படையான வேதியல் வேதிவினைக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும் வெட்டப்பட்ட ஆப்பிள் பழுப்பாக மாறுவதற்கு காரணமான நிறம் எது அப்படின்னா மெலனின் ஃப்ரைன் என்பது டேஸின் அடர் கரைசலாகும் சோடியம் குளோரைடு ஹேபர் முறையில் அமான் அமோனியா தயாரித்தலில் டேஸ் வினைவேகம் ஆற்றியாக செயல்படுகிறது இரும்பு சில்வர் நைட்ரேட் கரைசலை சோடியம் குளோரைட் கரைசலுடன் சேர்க்கும்போது வெண்மை நிற வில் படிவு கிடைக்கிறது வெள்ளி பொருட்கள் வளிமண்டல காற்றுடன் தொடர்புக்கு வரும்போது டேஸ் நிறமுடையதாக மாறுகின்றன கருமை கீழ்கண்ட கூச்சுக்களை ஆராய்க இரண்டும் தவறு இரண்டு கூச்சுமே தவறு ஒரு துணியினை வெட்டுதல் என்பது கால ஒழுங்கு மாற்றத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாகும் இதுவும் தவறு ஒரு குவளை நீரினை எடுத்து அதனை குளிர்சாதன பெட்டியில் அதி குளிர் பகுதியில் வைத்து குளிர்விப்பது ஒரு வேதியியல் மாற்றமாகும் இதுவும் தவறு கீழ்கண்ட கூச்சுக்களை ஆராய்க ஒன்று இரண்டு தவறு மூன்றாவது குச்சி மட்டும் சரி வெள்ளி நகையின் நிறம் மங்குதல் என்ற நிகழ்வு வெப்ப ஏற்பு மாற்றமாகும் இதுதான் சரியான கூச்சு கீழ்கண்ட கூச்சுகளை ஆராய்க இரண்டுமே சரி வேதியியல் மாற்றத்தின் பருமன் மாறலாம் ஆனால் நிறை மாறாது சரி உரைதல் என்பது இயற்பின் மாற்றமாகும் இதுவும் சரி கீழ்கண்ட குச்சிகளை ஆராய்க இரண்டுமே தவறு உருகுதல் என்ற நிகழ்வில் ஒரு திரவம் வெப்பத்தினை ஏற்று நிலைக்கு மாறுகிறது இது தவறு காகிதம் எறிதல் மெதுவாக நிகழும் மாற்றத்திற்கு உதாரணமாகும் இதுவும் தவறு கீழ்கண்ட கூச்சிகளை ஆராய்க ஆப்ஷன் சி ஒன்று இரண்டு சரி மூன்று தவறு இயற்கையின் பருவகால மாற்றங்கள் ஏற்படுவது கால ஒழுங்கற்ற மாற்றமாகும் இது தவறு வாயு நிலையினை சுருக்கி நீர்மமாக்கும் நிகழ்விற்கு ஆவி சுருங்குதல் என்று பெயர் சரி சூடான பாலில் சிறிதளவு எலுமிச்சை சாட்சினை ஊற்றினால் பால் திரிதல் அடைந்துவிடும் இதுவும் சரி அடுத்த படம் காற்று காற்று கலவையில் எரிதலுக்கு துணைபுரியும் பகுதி ஆக்சிஜன் ஆகும் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையில் நைட்ரஜன் பயன்படுத்தப்படுகிறது ஏனெனில் உணவுப் பொருளை புதியதாகவே இருக்கும்படி செய்கிறது அடுத்து காற்றில் உள்ள டேஸ் மற்றும் டேஸ் வாயுக்களின் கூடுதல் காற்றின் தொண்ணூத்தொம்பது சதவீதம் ஏ ஒன்று மற்றும் நான்கு காற்றில் உள்ள நைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் வாயுக்களின் கூடுதல் காற்றின் தொண்ணூத்தொம்பது சதவீதம் ஏ காற்றின் இயக்கம் டேஸ் தான் நடைபெறும் வ அடி வளிமண்டல தான் நடைபெறும் டேஸ் மண்டலத்தில் ஓசோன் படலம் உள்ளது அடுக்கு வளிமண்டலத்தில் டேஸ் என்பவர் அதிக வினைதிறன் கொண்ட ஆக்ஸிஜனை கண்டறிந்தார் ஜோசப் பிரிட்ஸ்கி பிரிட்ஸ்லி சுவாசத்தின் போது கார்பன் டை ஆக்சைடு டேஸ் மூலம் வெளியேற்றப்படுகிறது நுரையீரல்கள் ஆழ்கடலில் நீந்துபவர்கள் டேஸ் வாயு நிறைந்த உருளையை சுவாசத்திற்கு பயன்படுத்தப்படுகின்றனர் ஆக்சிஜன் நிறைந்த உருளை கார்பன் டை ஆக்சைடு சால்வை முறை டேஸ் உற்பத்தி செய்ய பயன்படுகிறது சோடியம் கார்பனேட் கார்பன் டை ஆக்சைடு நீருடன் சேர்ந்து டேஸ் மாற்றுகிறது நீல லிட்மஸை சிவப்பாக அசோட் என்பது நைட்ரஜன் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க இரண்டுமே சரி ஆக்சிஜன் வெப்பத்தையும் மின்சாரத்தையும் கடத்தாது நைட்ரஜனானது ஆக்சிஜனை விட இருமடங்கு நீரில் அதிகமாக கரையும் இது ரெண்டுமே சரி கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க இதில் ஆன்சர் பி என்ன கொடுத்துருக்காங்களா ரெண்டு கூச்சுமே சரி அனைத்து உயிரினங்களின் அடிப்படை கட்டமைப்பு பொருட்களான புரோட்டீன்கள் மற்றும் நியூக்ளிக் அம்பலங்களின் முக்கிய தன்மம் நைட்ரஜன் உள்ளது அலோகம் பிளஸ் நைட்ரஜன் கீப்ஸ் நைட்ரஜன் சேர்மம் இது ரெண்டுமே சரி கீழ்கண்ட கூச்சிகளை ஆராய்க ஒன்று தவறு இரண்டு சரி திடநிலையில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு உலர் பனிக்கட்டியாகும் இது குளிர்தலுக்கு உட்படக்கூடியது தவறு அமில மலை விதை முளைத்தலையும் வளர்தலையும் தடை செய்வது சரி கீழ்கண்ட கூச்சிகளை ஆராய்க ஒன்று சரி இரண்டு தவறு வளிமண்டலத்தில் பசுமை இல்ல விளைவு அதிகமாகி வருவதால் வெப்பநிலை சராசரியாக உயர்ந்து கொண்டே வருகிறது சரி நைட்ரஜன் வாயு குளிர்ச்சியாக இருப்பதால் காய்ச்சல் உள்ள ஈரப்பதம் இதன் மீதன் இதன் மீது விழுந்து அடர்த்தியான புகைமூட்டம் உருவாகி இது தவறு அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா நீர் உலகில் உள்ள மொத்த நீரில் தொண்ணூற்றி ஏழு சதவீதம் டேஷ் ஆகும் உப்பு நீர் பெண்வரு நோச்சில் இது நீர் சுழற்சியின் ஒரு படிநிலை அல்ல காய்ச்சி வடித்தல் டேஸ் என்பது ஒளிரும் தன் ஒளி புகும் தன்மை கொண்ட சுவையற்ற மனமற்ற நிறமற்ற ஒரு வேதிப்பொருள் ஆகும் நீர் என்பது ஒளி புகும் தன்மை கொண்ட சுவையற்ற மனமற்ற நிறமற்ற வேதிப்பொருள் டேஸில் குறைந்தபட்சம் ஜீரோ புள்ளி ஜீரோ ஐந்து சதவீதம் தொடங்கி அதிகபட்சமாக ஒரு சதவீத அளவுகள் உப்பு உப்புகள் கரைந்திருக்கும் நன்னீர் தாவரங்களின் டேஸ் வழியாக நீரானது ஆவியாகி வெளியேறுகிறது இலை துளைகளில் நீர் பனிக்கட்டியாக எந்த வெப்பநிலையில் மாற்றமடையும் ஜீரோ டிகிரி செல்சியஸ் நீரினை போக்கும் போது எதிமீன் வாயில் சேகரிக்கப்படும் வாயு எது ஹைட்ரஜன் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எது நீரை மாசுபடுத்தும் ஈயம் நீரின் நிரந்தர கடினத்தன்மைக்கு காரணமாக இருப்பவை சல்ஃபேடுகள் அதிவேக வினைபுரியும் உலோகங்கள் கந்தக அமிலத்துடன் சேர்க்கும்போது டேஸ் வாயு வெளிப்படுகிறது ஹைட்ரஜன் நீரின் உருகுதலின் உள்ளுறை வெப்பத்தின் மதிப்பு டேஸ் கலோரிகள் பெர்கிராம் ஆகும் என்பது நீரின் ஆவியாதலின் உள்ளுரை வெப்பத்தின் மதிப்பு டேஸ் கலரிகள் பெரு கிராம் ஆகும் ஐநூற்றி நாற்பது ஒவ்வொரு லிட்டர் கடல் கடலீரும் டேஸ் சோடியம் குளோரைடு உப்பு கரைந்துள்ளது முப்பத்தைந்து கிராம் கீழ்கண்ட உற்றில் உலகளாவிய கரைப்பான் எது நீர் பின்வருநூற்றில் எம்முறையில் நீரின் கடினத்தன்மையை நீக்கலாம் கொதிக்க வைத்தல் வாழை வடித்தல் சலவை சோடாவை சேர்த்தல் நீர் சுத்திகரிப்பின் போது நுண்ணுயிர் நீக்கத்திற்காக டேஸ் தனிமம் பயன்படுத்தப்படுகிறது குளோரின் கீழ்கண்ட கூச்சிகளை ஆராய்க ஒன்று சரி இரண்டு மூன்று தவறு வேதி உரங்களை அதிக அளவு பயன்படுத்துவதால் மண்ணின் தரம் குறைந்து நீர் மாசுபடுகிறது சரி பருகுவதற்கு தகுதியற்ற நீரை குடிக்க உகந்த நீர் என்று அழைக்கிறோம் தவறு கடின நீரில் சோப்பு நன்கு நுரையை தரும் தவறு அடுத்த குற்றில ஒன்று தவறு இரண்டு சரி நீருடன் சோடியம் வினைபுரிந்து சோடியம் ஹைட்ராக்சைடை உருவாக்குகிறது இது சரி பனிக்கட்டி தண்ணீராக மாறுவதற்கு தேவையான வெப்ப ஆற்றலின் அளவு பனிக்கட்டியின் ஆவியாதலின் உள்ளுரை வெப்பம் எனப்படுகிறது சரி கீழ்கண்ட குச்சிகளை ஆராயும் ஒன்று தவறு இரண்டு சரி கரைபொருள் என்பது பிற மூலக்கூறுகளையும் சேர்மங்களையும் கரைக்கக்கூடிய பொருளாகும் இது தவறு வடிகட்டி பெறப்பட்ட நீரிலிருந்து கிருமிகள் மற்றும் பாக்டீரியா நீக்கம் செய்வதற்காக குளோரினேற்றம் செய்யப்படுகிறது இது சரி ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் புக்கில் இருந்து வேதியியல் அதாவது வேதியியல் பாடத்தில் பாதி கொஷின் பார்த்தாச்சு இப்போ அடுத்த சாப்டர் வேதியியல் பாடத்தில் அணுக்களும் மூலக்கூறுகளும் இருந்து கொஷின் பார்க்கலாம் இந்த டிஎன்பிசி குரூப் டூ குரூப் ஃபோர் டிஆர்பி படிக்கிறவங்களும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் டேஸ் நேர்மின் சுமை உடையது புரோட்டான் எலக்ட்ரானை கண்டறிந்தவர் சர் ஜான் ஜோசப் தாமசன் லித்தியத்தின் நிறை எண் ஏழு கேத்தோடு கதிர்கள் டேஷால் உருவாக்கப்பட்டவை எதிர்மின் சுமை பெற்ற துகள்கள் கார்பன் டை ஆக்சைடு எம்முறையில் தயாரிக்கப்பட்டாலும் அதில் கார்பன் மற்றும் ஆக்சிஜனின் நிறை விகிதம் மாறாதிருப்பது டேஸ் விதியை நிரூபிக்கிறது மாறா விகித விதி இந்த சமன்பாடு என் பிளஸ் ஹெச் டுஓ கியூஸ் ஹெச் பிளஸ் ஹெச் டூ சமன் செய்யப்படவில்லை ஒரே தனிமத்தின் அணுக்கள் வெவ்வேறு டேஸ் எண்ணிக்கையை பெற்றிருப்பது ஐசோடோப்புகள் எனப்படும் நியூட்ரான் அணுக்கரு குறிப்பது புரோட்டான் பிளஸ் நியூட்ரான் கோபால் சிக்ஸ்டி டேஷ் சிகிச்சைக்கு பயன்படுகிறது புற்றுநோய் ஒரு ஏஎம்யு என்பது ஒரு சி பனிரெண்டின் அணு நிறையில் ஒன்று பை பனிரெண்டு பங்கின் நிறை ஒரு மோல் ஒரு பொருளும் டேஸ் மூலக்கூறுகளை கொண்டிருக்கும் ஆறு புள்ளி ஜீரோ ரெண்டு மூணு இன்று பத்து பவர் இருபத்தி மூணு கீழ்கண்ட கூற்றுக்களை ஆராய்க ஒன்று மற்றும் நான்கு தவறானவை மீதி இரண்டும் சரி எலக்ட்ரான்கள் எதிர்மின் சுமை கொண்டவை சரி ஓர் அணு மின் சுமையேற்ற நடுநிலைத்தன்மையை கொண்டிருக்கும் இதுவும் சரி ஒரு தனிமத்தின் அடிப்படை அழகு மூலக்கூறாகும் தவறு அணுவின் உட்கருவை சுற்றி புரோட்டான்கள் காணப்படும் தவறு கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க இரண்டு மற்றும் நான் ஐந்து தவறானவை தனிமத்தின் அணு எண் என்பது அத்தனிமத்தில் உள்ள நியூட்ரான்களின் எண்ணிக்கையை குறிக்கும் இது தவறு அடுத்து ஐந்தாவது கூற்றின் தவறு எலக்ட்ரானின் இறை ஒன்பது இன்று ஆயிரத்தி தொண்ணூற்றி மூணு இன்று பத்து பவர் மைனஸ் முப்பத்தி ஆகும் இதுவும் தவறு சரியானது எது அப்படின்னா அணுக்கருவினுள் காணப்படும் புரோட்டான் நியூட்ரான் ஆகியவை நியூக்ளியான்கள் என அழைக்கப்படுகின்றன இது சரி தனிமத்தின் அணு எண் என்பது சாரி ஆக்சிஜனின் நிறை எண் பதினாறு ஆகும் டியூட்ரியம் ஹைட்ரஜனின் ஐசோடாப் ஆகும் இது எல்லாமே சரி கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு இரு தனிமங்கள் இணைந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட சேர்மங்களை உருவாக்கும் இது சரி மந்த வாயுக்கள் அனைத்தும் ஈரணு மூலக்கூறுகளாகும் தவறு அடுத்த படம் தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு டாபர் நீர் மும்மை விதியோடு தொடர்பு கொண்டிருந்த கொண்டிருந்தால் நியூலாந்து தொ நியூலாந்தோடு தொடர்புடையது எது அப்படின்னா எண்ம விதி டாபர் நீரின் மும்மை விதியோடு தொடர்பு கொண்டிருந்தால் நியூலாந்தோடு தொடர்புடையது எது அப்படின்னா எண்ம விதி நவீன தனிம அட்டவணை ஒரு தனிமத்தின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் அவற்றின் டேஷின் ஆவர்த்தன செயல்பாடு என கூறுகிறது அணுயின் நவீன தனிம அட்டவணையில் தனிமங்கள் டேஷ் தொகுதி டேஸ் வரிசைகளாக அடுக்கப்பட்டுள்ளது பதினெட்டு தொகுதி ஏழு வரிசை துணைக்கூடுகளின் ஆற்றல் நிலை அடுக்கப்பட்டுள்ளது ஏழு வரிசை எது அப்படின்னா எஸ்பிடிஎஃப் அதாவது எஸ் லெஸ்தன் பி லெஸ் தென் டி லெஸ் தென் எஃப் ஹாலஜன் குடும்பம் எந்த தொகுதியை சார்ந்தது பதினேழாவது மெல்லிய படலமாக துத்தனாக படிவை பிற உலோகத்தின் மீது ஏற்படுத்தும் நிகழ்வு நாகமுலாமிடல் நியான் வாயுவின் ஆட்டம் பூஜ்யமாக காரணம் எலக்ட்ரானின் உறுதியான கட்டமைப்பு ரசக்கலவை உருவாக்கலில் தேவைப்படும் முக்கியமான உலோகம் ஹெசி அலுமினியத்தின் உருகுநிலை அறுநூற்றி அறுபது டிகிரி செல்சியஸ் கீழ்கண்ட கூச்சிகளை ஆராய்க இரண்டுமே தவறான கூச்சி கீழ்கண்ட கூச்சிகளை ஆராய்க ஒன்று சரி இரண்டு தவறு எல்லா தாதுக்களும் கனிமங்களே ஆனால் எல்லா கனிமங்களும் தனிமங்கள் தாதுக்கள் ஆகாது அல் இது இங்குனது சரி அலுமினிய கம்பிகள் மின் கம்பிகள் உருவாக்க பயன்படுவதன் காரணம் அதன் வெள்ளியை போன்ற நேர்மை இது தவறு கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க ஒன்று தவறு இரண்டு சரி உலோக கலவை என்பது உலோகங்களின் பலபடித்தான கலவையாகும் இது தவறு அணி எண் ஐம்பத்தி நாலு உடைய தனிமம் ஐந்தாவது தொடரில் உள்ளது இது சரி அடுத்து பொருத்துக எண்ம விதி நியூலாந்த் எஸ் தொகுதி தனிமங்கள் கார உலோகங்கள் பி தொகுதி தனிமங்கள் உலோகம் மற்றும் அலோகங்கள் டி தொகுதி தனிமங்கள் இடைநிலை தனிமங்கள் தொகுதி தனிமங்கள் உள் இடைநிலை தனிமங்கள் அடுத்து அமிலங்கள் காரங்கள் உப்புகள் மற்றும் கரைசல்கள் அமிலங்கள் டேஷ் சுவையை உடையவை புளிப்பு நீல லிட்மஸ் தாள் அமில கரைசலில் டேஷ் நிறமாக மாறுகிறது சிவப்பு நீரில் காரத்தை கரைக்கும் போது அது டேஷ் அயனிகளை தருகிறது ஓஹெச் மைனஸ் சிவப்பு எறும்பின் கொடுக்கில் ஃபார்மிக் அமிலம் உள்ளது அமிலமும் காரமும் சேர்ந்து டேஸ் உருவாகிறது உப்பு மற்றும் நீர் காரக்கரைசலில் மஞ்சள் தூள் நிறங்காட்டியானது மஞ்சள் நிறத்தில் இருந்து டேஸ் நிறமாக மாறுகிறது சிவப்பு நிறம் பழங்கள் மற்றும் காய்கறிகளில் காணப்படுபவை கரிம அமிலங்கள் உணவுப் பொருட்கள் போகாமல் பாதுகாக்க டேஸ் பயன்படுகிறது அசிட்டிக் அமிலம் சலவை சோப்பின் வேதி பெயர் சோடியம் ஹைட்ராக்சைடு சோடியம் கார்பனேட்டின் வணிக ரீதியான பெயர் சலவை சோடா குளியல் சோப்பு தயாரிக்க பயன்படும் காரம் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இசட்டியன் பிளஸ் டூ ஹெசியல் கிவ்ஸ் இசட்டியன் சிஎல் டூ பிளஸ் ஹெச் டூ தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் காணப்படும் அமிலங்கள் கரிம அமிலங்கள் அதேபோல் பாறைகளிலும் கனிம பொருட்களிலும் இருக்கும் அமிலம் கனிம அமிலம் உலோக கார்பனேட்டுகள் உலோக பைகார்பனேட்டுகள் காரத்தன்மை பெற்றிருந்தாலும் அமிலத்துடன் வினைபுரிந்து உப்பையும் இறை தந்து டேஸை வெளியேற்றுகிறது டூவை குறிப்பிட்ட வெப்பநிலையில் குறிப்பிட்ட அளவு எந்த கரைப்பானில் மேலும் கரைபொருளை கரைக்க முடியாதோ அக்கரைசல் தெவிட்டிய கரைசல் எனப்படும் நீரற்ற கரைசலை அடையாளம் காண்க இதில் எது நீரேற்ற கரைசல் அப்படின்னா கார்பன் டை சல்ஃபைடில் கரைக்கப்பட்ட சல்ஃபர் ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்கள் உருவாக காரணம் ஈரம் மீது அதிக நாட்டம் கீழ்கண்ட கூச்சிகளை ஆராய்க இரண்டு கூச்சுமே தவறு பொற் பெரும்பாலான அமிலங்கள் நீரில் கரைவதிலே தவறு அமிலங்கள் கசப்பு சுவையுடையவை இதுவும் தவறு கீழ்கண்ட கூச்சிகளை ஆராய்க ஆப்ஷன் டி ஒன்று தவறு இரண்டு சரி செம்பர்த்தி புசாறு ஒரு இயற்கை நிறங்காட்டி சரி அனைத்து காரங்களும் அல்கலிகள் ஆகும் தவறு கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க இரண்டுமே சரி நாம் உண்ணும் உணவில் உள்ள கொழுப்புகளின் அமிலங்கள் நாம் உண்ணும் உணவில் உள்ள கொழுப்புகளில் அமிலங்கள் உள்ளன சரி அமிலங்கள் பற்றிய கொள்கைகளை முன்வைத்தவர் அர்கீனிய ஆவார் இரண்டு கூற்றுமே சரி அடுத்த கூற்று ஆன்சர் ஒன்று இரண்டு தவறு மூன்று சரி காப்பர் அல்லது பித்தளை பாத்திரங்கள் வெள்ளியம் என்ற உலோகத்தால் பூசப்படுகிறது சரி வினிகரில் லாக்டிக் அமிலமும் தயிரில் அசிட்டிக் அமிலமும் உள்ளது தவறு தொழிற்சாலைகளில் செயற்கையாக உற்பத்தி செய்யப்படும் அமிலங்கள் கரிம அமிலங்கள் எனப்படும் இதுவும் தவறு கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க ஒன்று தவறு இரண்டு சரி ஒரு கரைசலில் குறைந்த அளவு எடை கொண்ட கூறுக்கு கரை என்று பெயர் சரி இருபட் இருபணி கரைசல் என்பது மூன்று கூறுகளை கொண்டது தவறு அடுத்த குற்று ஒன்று தவறு இரண்டு மூன்று சரி பச்சை விற்றியாவின் மூலக்கூறுவாய்ப்பாடு எஃப்இஎஸ்ஓஃபோ டாட் செவன் டூ ஓ சரி சிலிக்கா ஜெல் காய்ச்சிலிருந்து ஈரப்பதத்தை உறிஞ்சு கொள்கிறது ஏனெனில் அது ஒரு ஈரம் உறிஞ்சும் தன்மை கொண்ட சேர்மமாகும் இரண்டுமே சரியானது சோடியம் குளோரைட் நீரில் கரைந்து உருவாகும் கரைசல் நீரச்ச கரைசல் ஆகும் இது சரி அடுத்து நீல விட்ரியால் அப்படிங்கிறது சியுஎஸ்ஓஃபோ டாட் டூ ஓ ஜிப்சம் சிஏஎஸ்ஓஃபோ டாட் டூ சிஏஎஸ்ஓஃபோ டாட் டூ ஹெச் ஈரம் உறிஞ்சி கரைபவை என்ஏஓஹெச் ஈரம் உறிஞ்சி எது அப்படின்னா சிஏஓ அடுத்த படம் கார்பனும் அதன் சேர்மங்களும் ஒரு தனிமம் வேறுபட்ட அமைப்பையும் ஒரே மூலக்கூறு வாய்ப்பாடையும் கொண்டிருப்பது புற வேச்சுமை வடிவம் ஃபுல்லரின் உள்ள ஹார்பன் அணுக்களின் அமைப்புகள் ஐங்கரம் மற்றும் அருங்கோணம் கார்பன் அதிகப்படியான கரிமச் சேர்மங்களை உருவாக்க காரணம் சங்கிலி தொடராக்கம் கீழ்கண்டவற்றுள் அதிக நச்சுத்தன்மை வாய்ந்தது எது கார்பன் மோனாக்சைடு கிராஃபினை ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கும்போது உருவாகுவது கிராஃபைட் ஒடுக்கும் காரணி கார்பன் மோனாக்சைடு யூரியா தயாரித்தல் கார்பன் டை ஆக்சைடு அசிட்டிலீன் வாயு தயாரிப்பு கால்சியம் கார்பைட் பூச்சிக்கொல்லி கார்பன் டைசல்ஃபைட் அமில நீக்கி கால்சியம் கார்பனேட் கிராஃபைட் கார்பனின் ஒரு வடிவம் என நிரூபித்தவர் பெஞ்சமின் பிராடி எரி சாராயம் என்பது ஒரு நீர்ம கரைசல் இதில் உள்ள எத்தனாலின் சதவீதம் தொண்ணூற்றி ஐந்து புள்ளி ஐந்து சதவீதம் கீழ்கண்ட வச்சுள்ள பற்றி தவறான கூற்று எது நீண்ட சங்கிலி அமைப்பை பெற்ற கொழுப்பு அமிலத்தின் சோடிய உப்பு கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க கூற்று டி தான் சரி ஒன்று தவறு இரண்டு சரி உணா குச்சி தவறு எஸ்டர்கள் ஆர் சிகிச்சுவோ என குறிப்பிடப்படுகின்றன தவறு படி வரிசையில் உள்ள சேர்மங்கள் ஒரே வினை செயல் தொகுதியை பெற்றன இது சரி அடுத்து பலபடி வேதியியல் மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் இலை டேஷ் ஆகும் ரேயோன் வலுவான இலை டேஷ் ஆகும் நைலான் ஒரு இயற்கை இலையினை சுடலில் காட்டினால் அவ்விளை எதியும் கம்பளியை போன்ற பண்புகளை கொண்ட செயற்கை இலை டேஷ் ஆகும் அக்ரலிக் டேஸ் என்பது மட்கும் தன்மையற்ற ஒரு பொருள் நெகிளி புட்டி பிஇடி என்பது டேஸின் சுருக்கெழுத்தாகும் பாலி எத்திலின் டெரிப்தாலேட் டேஸ் என்பது தாவரத்தில் காணப்படும் இயற்கை பலபடியாகும் செல்லுலோஸ் பின்வரும் ஊற்றில் பாலி எஸ்டர் இலை அல்லாதது எது பாலி அமைட் ஐடனாஸ்கியன்சிஸ் என்பது பாக்டீரியா மின்சாதன சுவிட்சுகள் செய்ய பயன்படும் பலபடி பேக்லைட் ஆகும் கீழ்கண்ட கூற்றுல ஒன்று சரி இரண்டும் சரி வீரியம் குறைந்த நெகிழிகள் சிதைந்து மைக்ரோ நெகிழிகள் என்று சிறிய துகள்களாகும் பருத்தி என்பது ஓர் இயற்கையான பாலிமர் ஆகும் இரண்டுமே சரி அடுத்து வேதிப்பிணைப்பு மற்றும் வேதிவினைகளின் வகைகள் கார்பன் அணுவில் உள்ள இணைத்திறனின் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை நான்கு சோடியத்தின் அணி எண் பதினொன்று அது டேஷ் நெருக்கமான மத்த மந்த வாயுவின் நிலையான எலக்ட்ரான் அமைப்பை பெறுகிறது சோடியத்தின் அணி எண் பதினொன்று அது ஒரு எலக்ட்ரானை இழந்து நெருக்கமான மந்த வாயுவின் நிலையான எலக்ட்ரான் அமைப்பை பெறுகிறது உலோகங்களுக்கும் அளவங்களுக்கும் இடையே தோன்றும் பிணைப்பு அயனி பிணைப்பு அயனி பிணைப்பு சேர்மங்கள் அதிக உருகுநிலை மற்றும் கொதிநிலை கொண்டவை சகப்பிணைப்பு எலக்ட்ரான் பங்கீடு மூலம் உருவாகிறது ஆக்சிஜன் ஏற்றிகள் எலக்ட்ரான் ஏற்பி எனவும் அழைக்கப்படுகின்றன அணுக்களால் இணைக்கப்பட்ட தொகுதி மூலக்கூறு எனப்படுகிறது மந்த வாயுக்களின் இணைதிறன் பூஜ்ஜியம் குளோரின் அணுவின் எலக்ட்ரான் அமைப்பு இரண்டு கம்மா எட்டு கம்மா ஒன்று ஹெச் டூ ஜி பிளஸ் சிஎல் டூ ஜி கிவ்ஸ் டூ ஹெச் சிஎல் என்பது செயற்கை வினை ஒளி சிதைவு என்பது இதனால் நடைபெறும் சிதைவு விளைவாகும் ஒளி ஒரு அமிலமும் ஒரு காரமும் வினைபுரிவதால் உப்பும் நீரும் கிடைக்கும் வினை நடுநிலையாக்கள் வினை என்ஏ டூ எஸ்ஓ ஃபோர் ப்ளஸ் சிஎல் டூ கிவ்ஸ் பிஏஎஸ்ஓ ஃபோர் ப்ளஸ் டூ என்ஏ சிஎல் என்ற வேதி சமன்பாடு பின்வரும் சொல் எவ்வகை வினையை குறிக்கிறது வீழ்படிவாதல் வினை வேதி சமநிலை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை மூன்று கூற்றுமே சரி நான்காவது கூச்ச தவற இயக்கத்தன்மை உடையது சரி சமநிலையில் முன்னோக்கு மற்றும் பின்னோக்கு வினைகளில் வினைவேகம் சமம் சரி வினைகள் வேதி சமநிலையை அடைவதில்லை இதுவும் சரி பிஹெச் அளவோல் என்பது ஒரு கரைசலின் டேஸ் அயனி செறிவை அளக்க உதவும் அளவீடாகும் ஹைட்ரஜன் பின்வரும் உணர்ச்சியில் எது தனிமம் பிளஸ் தனிமம் கிவ் சேர்மம் என தனிமம் ப்ளஸ் தனிமம் கிவ் சேர்மம் வகை அல்ல டூ சிஓ பிளஸ் ஓ டு கிவ்ஸ் டூ சிஓ டூ இதுதான் ஆன்சர் சாரி இது கிடையாது கரெக்டு தான் டூ சிஓ பிளஸ் ஊ டு கிவ்ஸ் டூ சிஓ டூ அன்றாட வாழ்வி வேதியியல் ஒரு நானோ மீட்டர் என்பது பத்து பவர் ஒன்பது மீட்டர் ஐடோஃபார்ம் டேஷாக பயன்படுத்தப்படுகிறது குறை தடுப்பான் இறைந்த விலங்குகளின் வயதை தீர்மானிக்க டேஸ் ஐசோடோப்பை பயன்படுத்தலாம் கார்பன் கதிரியக்கவியலுடன் தொடர்பு உள்ளது இது ஐசோடோப்புகள் குளோரின் ஏற்றப்பட்ட ஹைட்ரோ கார்பன்கள் ஆக பயன்படுத்தப்படுகின்றன பூச்சிக்கொல்லிகள் தொடர்பில்லாத ஒன்றை தேர்ந்தெடு அப்படிங்குறது குளோரோஃபோம் கீழ்கண்டவற்றில் வலி நிவாரணி அல்ல எது அப்படின்னா குளோரோஃபோம் அப்போ வலி நிவாரணி எது அப்படின்னா ஆஸ்பிரின் நோவல்ஜின் நார்கோடிக் கை ரேகைகள் கண்டறிய கீழ்கண்டவற்றில் எது பயன்படுகிறது நின்ஹைட்ரின் அலிசரின் என்பது மறைமுக சாயம் சிமெண்டில் ஜிப்சம் சேர்க்கப்படுவதற்கான காரணம் கெட்டிப்படும் தன்மையை தாமதப்படுத்த பீனால் என்பது கார்பாலிக் அமிலம் இயற்கை உ ஒட்டும் பொருள் டேஸ் தயாரிக்கப்படுகிறது ஸ்டார்ச்சில் இருந்து சிமெண்ட் மணல் ஜல்லிக்கற்கள் நீர் சேர்ந்த கலவையே கற்காரை ஆகும் எப்சத்தின் மூலக்கூறு வாய்ப்பாடு எம்ஜிஎஸ்ஓஃ டாட் செவன் ஹெச் நிமோனியா மற்றும் மூச்சுக்குழாய் அலர்ஜி சிகிச்சையில் பயனுள்ள ஒரு மருந்து பென்சிலின் ஆஸ்பிரின் ஒரு டேஸ் ஆன்டிஃபைரடிக் டேஸ் என்பது வயிற்று அமிலத்தை நடுநிலையாக்குகிறது அமில நீக்கி மெழுகுவர்த்தியின் சுடரில் வெப்பமான பகுதி இது நீளம் மனித உடலின் திரவத்தில் டேஸுக்கும் அதிகமான நீர் இழப்பு ஏற்பட்டால் இறப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது பத்து சதவீதம் இறப்பையில் சுரக்கக்கூடிய அமிலத்திற்கு பெயர் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் தொகுப்பு வாயு என அழைக்கப்படுவது நீர்வாயு டேஸ் என்பது உயர்தரமான நிலக்கரி வகை ஆந்திரசேட் சவ் சதுப்பு நில வாயு என அழைக்கப்படுவது மீத்தேன் ஹைட்ரோ கார்பன்கள் என்பவை எது அப்படின்னா ஹைட்ரஜன் மற்றும் கார்பன் இது ரெண்டும் சேர்ந்தது ஹைட்ரோ கார்பன் டேஸ் என்பது மனமற்றம் மற்றும் மிகவும் எளிதில் தீப்பற்றும் ஒரு வாயுவாகும் புரொஃபைன் பாலிஸ்டைரின் என்ற வேதிப்பொருள் உற்பத்தி செய்ய பெண்டேன் பயன்படுகிறது உற்பத்தி வாயு அமெரிக்காவில் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது மரவாயு கார்பனின் சதவீதம் இருபத்தைந்து முதல் முப்பத்தைந்து சதவீதம் இருக்கக்கூடிய நிலக்கரி லிக்னைட் ஆகும் கல்கரி தொண்ணூத்தி எட்டு சதவீதம் கார்பனை கொண்ட நிலக்கரியின் முக்கிய விளைபொருளாகும் பொருளாகும் தமிழகத்தில் டேஸ் என்ற ஊரில் காய்ச்சல் அமைந்துள்ளது பல்லடம் கூச்சு ஒன்று சரி இரண்டு மூன்றும் தவறு படிம எரிபொருட்களான கச்சா எண்ணெய் இயற்கை வாயு மற்றும் நிலக்கரியில் காணப்படுகிறது சரி பெரும்பாலான ஹைட்ரோ கார்பன்கள் நீரில் கரையும் தன்மையுடவை தவறு ஹைட்ரோ கார்பன்களில் கார்பன் ஹைட்ரஜன் ஒரே வகையான வேதிப்பிணைப்புகளால் பிணைக்கப்பட்டுள்ளன இது தவறு அடுத்த கூற்று டி ஒன்று மற்றும் மூன்று சரி இரண்டு தவறு பியூட்டேனின் வேதிவாய்ப்பாடு சி ஃபைவ் ஹைச் ஆகும் தவறு மீத்தேன் எரியும் போது தீங்கு தரும் வினைப்பொருட்கள் எதையும் உருவாக்குவதில்லை சரி பெண்டேன்கள் குறைந்த வெப்பநிலை கொண்ட திரவங்கள் ஆதலால் ஆய்வகங்களில் கரைப்பானாக பயன்படு இதுவும் சரி கீழ்கண்ட கூச்சுக்களை ஆராயக கூச்சி டி ஒன்று மற்றும் இரண்டு சரி மூன்றாவது குச்சு தவறு இயற்கை வாயு வெப்பப்படுத்துவதற்கும் சமைப்பதற்கும் மின்சாரம் உற்பத்தி செய்வதற்கும் பயன்படுகிறதும் படிம எரிபொருளாகும் காற்றில்லா சூழ்நிலையில் கரிமப் பொருட்கள் சிதவடையும் போது உயிரி வாயு உருவாகிறது சரி இந்த இரண்டாவது குச்சி சரி முதல் குச்சும் சரி மூன்றாவது குச்சு தவறு லிக்னைட் பழுப்பு நிறமுடைய மிகவும் தரமான நிலக்கரியாகும் இது தவறு கீழ்கண்ட கூச்சுக்களை ஆக இரண்டுமே சரி ஆந்திரசைட் நிலக்கரி நீண்ட நேரம் எரிந்து அதிக வெப்பத்தையும் குறைவான தூசியும் தருகிறது சரி பெட்ரோலியத்திலிருந்து அதன் பகுதி பொருட்கள் பின்ன காய்ச்சி வடித்தல் மூலம் பிரித்தெடுக்கலாம் இதுவும் சரி இதுதான் அன்றாட வாழ்வில் வேதியியல் பாடம் இப்போது உயிரியல் கொஸ்டின்ஸை நெக்ஸ்ட் படத்தில் பார்க்கலாம் தேங்க்யூ